ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இது நம்ம டெய்லி டோஸ் டெய்லி யூஸ் சேனல் நான் உங்கள் கமல்ஜி இன்றைக்கி டிஎன்பிசி குரூப் டூ டூ ஏ ப்ரிலிம்ஸ்க்கான ஹண்ட்ரட் டேஸ் ஹண்ட்ரட் டெஸ்ட் செஞ்சுரி பேச்சில் ஃபஸ்ட்டு டெஸ்ட் ஆரம்பம் ஆயிடுச்சு ஓகேங்களா ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கான போர்ஷன் ஸ்டாண்டர்ட் சிக்ஸ்த் செவன்த் எயித்து எக்கனாமி ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு நல்லபடியாக முடிஞ்சிச்சு ஸோ அதுக்கான ஆன்சர்க்கு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ப்ளஸ் அடிஷ்னலாக மற்ற ஆப்ஷன்லேருந்து எப்படி கேள்வி வரலான்னு பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபர்ஸ்ட் பாருங்கள் இயற்கையின் கொடை தவிர்த்து வருமானம் அளிக்கக்கூடிய பிறவகை செல்வம் அனைத்தும் மூலதனம் என கூறியவர் யார் ஃபஸ்ட் கொஸ்டின்க்கு ஆன்சர் ஆப்ஷன் சி ஆல்பர்ட் மார்ஷல் மிச்சம் மூணு பேர் பார்க்கலாமா ஆடம் ஸ்மித் யாருன்னு சொல்லணும்னா பொருளாதாரத்தின் தந்தை ஜேஎம் கின்ஸ் யார் சொல்லணும்னா புதிய பொருளாதாரத்தின் தந்தை ஜேம்ஸ் வில்சன் யார்னா வரி சீர்திருத்தத்தின் தந்தை தொழில்துறை சட்டம் ஆண்டு எந்த ஆண்டு கொண்டு வந்தாங்க நைன்டீன் ஃபிஃப்டி ஒன் ஓகேங்களா ரொம்ப முக்கியமான கேள்விப்பா சிக்ஸ்டி ஒன் பார்த்திங்கன்னா வரதட்சணை தடை சட்டம் அதுவும் மறக்கக்கூடாது ஃபார்ட்டி எயிட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தொழில் கொள்கை ஃபிஃப்டி ஃபைவ் பார்த்திங்கன்னா குடியுரிமை சட்டம் அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் ரைட்டா தேர்ட் கொஷின் மதியுரையக்க குழு என அழைக்கப்படுவது எது நித்தி ஆயோக் சிந்தனை களஞ்சியம் என அழைக்கப்படுவது எது நித்தி ஆயோக் இந்தியாவில் பொதுத்துறை நிறுவனத்தின் தந்தை வி கிருஷ்ணமூர்த்தி விஸ்வேஸ்வரையா பார்த்தீங்கன்னா திட்டமிடுதலின் தந்தை திட்டக்குழுவின் சிற்பி கேட்டால் நேரு வரி சீர்திருத்தத்தின் தந்தை கேட்டால் ராஜா செல்லையா ஃபிஃப்த்து கொஸ்டின் பாருங்கள் பொறுத்துக கரோலின் அப்படின்னா தங்கம் ஏஞ்சலின்னா வெள்ளி ஓகேங்களா கப்ரூன் செம்பு டின்னினா வெண்கலம் ஸோ ஆப்ஷன் பி இஸ் அ கரெக்ட் ஆன்சர் த்ரீ ஃபோர் ஒன் டூ எதையெல்லாம் செய்ய வல்லதோ அதுவெல்லாம் பணம் என கூறியவர் யார் வாக்கர் ஓகேங்களா ஸ்டோஸ்கி வந்து பணம் வெவ்வேறு துறைகளில் மூன்று பணிகள் செய்துன்னு சொல்லுவார் சர்ஜான் ஹிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எதையெல்லாம் பணமாக கருதப்படுதோ அதெல்லாம் பணம்னு சொல்லுவார் ஷெர்ஷா அவங்களுக்கு தெரியும் ஒரு ஆப்கானி வம்சத்தை சேர்ந்தவர் அவருடைய இயற்பெயர் பரித் இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய்ங்கிறது ரவுஃபியா அப்படிங்கிற சமஸ்கிருதத்தை சொல்ல சொல்லுவார் பின்னாடி பார்ப்போம் தூய்மை பாரதவர் எப்போ போட்டாங்க ஃபிஃப்டீன் நவம்பர் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் பதினஞ்சு நவம்பர் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் அப்போ இது என்னப்பா ஃபஸ்ட் ஆப்ஷன் எட்டு நவம்பர் ரெண்டாயிரத்தி பதினாறு என்னப்பா ஐநூறு ஆயிரம் செல்லாதுன்னு அறிவித்த நாள் ஓகே நன்னெறி கருத்துணர்வு கொள்கை என்ற நூலை ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஒம்போதில் வெளியிட்டவர் யார் ஆடம் ஸ்மித் வேட்வெரி ரெண்டாயிரத்தி மூணில் அறிமுகமான மாநிலம் என்ன மாநிலம் ஹரியானா பண மோசடி நடவடிக்கை தடுப்புச் சட்டம் ரெண்டாயிரத்தி ரெண்டு மிச்சத்தை பாருங்கப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு ஊழல் தடுப்புச் சட்டம் முக்கியமான கேள்வி சரியா வரி என்பது அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டாய பங்களிப்பாகும் என சொன்னவர் யார்னா பேராசிரியர் செலிக் மேன் ஓகேங்களா ரைட் இந்த ஜேம்ஸ் வில்சன் யாருங்கிறத ஆப்ஷன் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கான ஆன்சர் யாருன்னு சரிங்களா ரைட் ரொம்ப முக்கியமான பர்சன் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் சூரி வெளியிட்ட வெள்ளி நாணயமான ரூஃபியாவின் எடை நூற்றி எழுபத்தி எட்டு கிராம் ரூபாய் என்ற சொல்லானது ரவுஃபியா என்ற என்ன மொழிச்சொல் சமஸ்கிருத மொழிச்சொல்லிலிருந்து பெறப்பட்டது இந்தியாவின் முதல் தொழில் கொள்கை எப்போ ஏப்ரல் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு வெரி வெரி இம்பார்ட்டண்ட் கொஷின் டேட் பார்த்துக்கணும் ஏப்ரல் சிக்ஸ் நைன்டீன் ஃபார்ட்டி எயிட் இந்தியாவில் பொதுத்துறை நிறுவன மாதிரியை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டது எது பிசி மகலோபிஸ் மொத்த விற்பனையாளர்களிடமிருந்தும் சில்லறை விற்பனையாளர்களிடமிருந்தும் பொருளை வாங்குபவர் செலுத்தும் வரி கலால் வரி முக்கியமான கேள்விப்பா பொருளாதாரத்தில் ஏற்படும் அனைத்து வீண் செலவுகளும் தவிர்க்கப்படும் என கூறும் விதி உறுதி விதி மத்திய வருமான வரி சட்டம் எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீ நாணயங்கள் பாருங்கள் ஜெர்மனிக்கு யூரோ இங்கிலாந்துக்கு பவுண்டு பாகிஸ்தான் ரூபாய் ஜப்பான் ஏன் அப்போ டூ ஒன் ஃபோர் த்ரீ ஆப்ஷன் பி இந்திய ரூபாய் குறியீடு அங்கீகரிக்கப்பட்ட நாள் சொல்லுங்கள் பதினஞ்சு ஜூலை ரெண்டாயிரத்தி பத்து பதினஞ்சு ஜூலைங்கிறது என்ன தினமாக நம்ம கொண்டாடுறோங்கிறத கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நண்பர்களே ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு முடிஞ்சிச்சுப்பா ஃபஸ்ட்டு ஆன்சர் ஆன்சருக்கு தான் இது சரிங்களா நெக்ஸ்ட் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு நைன்த் எக்கனாமி டெஸ்ட்டு எல்லோரும் நல்லா படிங்க ஆல் தி பெஸ்ட் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறோன்னு நினைக்கிறவங்க இந்த கமெண்ட் செக்ஷனில் என் நம்பர் கொடுக்குறேன் பார்த்து மெசேஜ் பண்ணுங்கள் தேங்க்யூ